guys, welcome back to our channel. So, in the channel, we are talking to you. Thanks. And we are 500 subscribers reach. So, subscribe, please subscribe. So, we are going to a challenge. And what challenge? Na? Truth or drink? We have a set of questions. We have a questions. So, we will answer three questions. In case you have a question, you can answer it. நாங்க இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு குடிக்கணும். அது வந்து யார் குடிக்கணும்? நான் இப்ப வந்து இவ குடிக்கறானா நாங்க என்ன குடிக்கணும் நாங்க சொல்றோம். இது வந்து கான்சென்ட்ரேட்டட் டாம்பரம் ஜூஸ். அது வந்து காபி, வெறும் தண்ணியில போட்ட காபி. நம்ம கேவலமா இருக்கோம் ரெண்டுமே கன்ஃபார்மா. இந்த வீடியோ இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்னு நாங்க நம்புறோம். சோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போலாம். சோ இப்ப ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து ஓகே படி. நான் அந்த படிப்பேன் நான் அந்த சின்ன oh, do you? Starting question is one weird question. weird. Do you pick your nose? If anyone among us could win an award for being most annoying, who would it be? Okay, now first solve. I'm going to be a bona. எப்பயுமே இந்த நாய் தான் எனக்கு க்ளோஸா இருக்கவங்க யாரு கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க. சோ நானே ஒத்துக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் எடுங்கக்கா. ஓகே, டாட்டூஸ் ஆர் பியர்சிங்ஸ் ரொம்ப கஷ்டமான கேள்வி. ஓகே, சரி போன ஆன்சர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நான் யோசிக்கிறேன். ஓகே, நான் ஏற்கனவே பியர்சிங்ஸ் வந்து தேவையான அளவு குத்திட்டேன். பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ரெண்டு மூணு தடவை குத்தணும்னு ஐடியா இருக்கு. பட் இயர்சிங்ஸ் ஆர் டேட்டூஸாக பார்த்தா இயர்சிங்ஸ் போதுன்னு சொல்ல தோணல. நாங்கள் கொடுக்கலாம், காஃபி தரேன். இல்லை, நான் வந்து இயர்சிங்ஸ் கேட்டேன். நான் வந்து என்ன சொல்கிறது, எனக்கு டேட்டூஸ் போடணும் ரொம்ப பிடிக்கும். இயர்சிங்கும் பிடிக்கும் ஆப்வியஸாக. டேட்டூஸ் போடுறேன் நான். ஓகே, எனக்கு வந்து இப்போ டாட்டு போட விட மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ வந்து நான் பியர்சிங் போறேன். ஓகே, அடுத்த குஷன் நான் எடுக்கிறேன். நான் எடுத்தால் மட்டும் ஏடா இதான் வந்துடக்கூடாது. த லைன் விச் ஆர் பேரண்ட்ஸ் டென்ட் நோ பட் லைக் எங்களுக்குள்ளே தெரியும் அந்த பொய். ஆமாம், பட் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லாமல் எங்கள் மூணு பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ண ஒரு பொய் சொல்லணும். நீ யாருமே ஓகே. நான் வந்து வண்டலூர் வரப்போ நிறைய ஊர் சுற்றிருக்கேன். அது வந்து என் பேரண்ட்ஸ் யாருக்குமே தெரியாது. ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் தெரியாது, போனாக்கு மட்டும்தான் தெரியும். நான் போய் சொல்லிட்டு நிறைய இடத்துக்கு போயிட்டு வருவேன். ஆமாம், ஆனால் என்ன கூட்டு போக மாட்டான். நான் வந்து என்ன தெரியுமா பண்ணியிருக்கேன், நான் வந்து இப்போது லைக் ஒரு வாட்டி எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டு அதுவும் அக்கௌண்ட்ஸ். நான் வந்து எப்பயுமே வந்து அதில் வந்து நல்ல மார்க் எடுப்பேன். ஒரு 90+ எடுப்பேன். ஆனா வந்து ஒரு வாட்டி ஃபெயில் ஆயிட்டேன். சொல்லவே இல்லை, இன்னும் வரைக்கும் சொல்லல. சோ எங்க அப்பா அம்மா வீடியோ பாத்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிருங்க இந்த வீடியோ. நான் வந்து நிறைய பண்ணுவா. காலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு எங்க வெளியே போவோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட. இல்லைன்னா விஷால் நீங்க வந்துட்டானா நானும் அவ்வளோ சேர்ந்து இங்க பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போறோம்னு சொல்லிட்டு வெளியே போய் சாப்பிட்டு பண்ணலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இதுக்கப்புறம் நம்மளை கண்டிப்பா வெளியே அனுப்ப மாட்டான். ஓகே, அவார்ட் தட் யூ லவ் டு கிவ். ஓகே, எங்க மூணு பேருக்குள்ள யாரு யாருக்கு எந்த அவார்ட் கொடுப்பாங்க? ஓகே, வந்து இவளுக்கு வந்து சோம்பேறின்னு வேணா கொடுப்பேன். இவளுக்கு வந்து டார்ச்சர் கொடுப்பேன். உயிரை வாங்கினே இருப்பா, ஏதாவது இதை பண்ணு அதை பண்ணு இதை பண்ணு, கொஞ்ச நேரம் உட்கார விட மாட்டா. அதுவும் நான் வந்தாதான் வந்து வா இதை பண்ணலாம், வா அதை பண்ணலாம், வா இதை பண்ணலாம் அப்படின்னு. நானே ஒரு ஒன்னா நம்பர் சோம்பேறி. இந்த சனி ரொம்ப டார்ச்சர் பண்ணும். டார்ச்சர் சரி,
ஓகே நான் போனாக்கு வந்து நான் கேட்டது எல்லாமே அவன் செஞ்சு கொடுப்பா, நான் எது கேட்டாலுமே அவன் நோன்னு சொல்ல மாட்டா. ஆனா மற்றபடி தெரியல வேலை என்ன அவ்வளவா வாங்கினது இல்ல எனக்கு தெரியல, அவ பண்ண மாட்டா. ஒரு விஷயம் கூட செஞ்சு தர மாட்டா. நான் இத வந்து இங்க பகிரங்கமா பதிவிக்கிறேங்க. அவ வந்து செய்வா, ஆனா வந்து அதுக்கு எப்படி எல்லாம் பண்ணுவா தெரியுமா? என் கால அவ கால விழ வைப்பா, இல்லன்னா ஏதாவது வேலை பண்ணுவாங்க, இல்ல அவ ரொம்ப பண்ணுவா, இவ ரொம்ப பண்ணுவா, நம்பாதீங்க. வெள்ள பாக்கதான் இப்படி ஃபுல்லா 420 எல்லாம் இவதான் எங்க ரெண்டு பேர்ல. விஷாலிக்கு வந்து தூங்கு மூஞ்சி அவார்டு கொடுக்குறேன். ஆக்சுவலா நானும் தூங்கு மூஞ்சி அவன் ரெண்டு பேரும் சேர்ந்து தூங்கிக்கிட்டே தான் இருப்போம். வந்து மண்டலூர் வந்து வேலையில இருந்து எஸ்கேப் நம்ம தூங்கிக்கிட்டே இருப்போம். ஓகே நான் வந்து தப்பு தெரியல தூங்கு மூஞ்சி கொடுத்தாலே அதை பத்தி நான் சொல்லிடுறேன். தூங்கு மூஞ்சி எனக்கு ஆப்டானா ஒண்ணுதான், நான் வந்து எப்பயுமே தூங்கிட்டு தான் இருப்பேன். சொல்லுங்க சொல்லுங்க, இந்த அவார்டு வாங்கினதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப பெருமையா இருக்கு. ஓகே இப்ப நான் வந்து விஷாலிக்கு லேசின்னு கொடுப்பேன். பிகாஸ் ஏதாவது வேலை சொன்னா அப்படியே அழுவான், முக்கால அழுவான். அது எப்படி சும்மா ஏதாச்சும் அது பண்ணக்கூடாதுன்னே என்னெல்லாம் பண்ண முடியும் பண்ணலாம். ஸோ விஷாலிக்கு லேசின்னு கொடுப்பேன். அண்ட் சௌந்தர்யாவுக்கு வந்து உங்க ரெண்டு பேருக்கும் மாத்தி மாத்தி நல்லதா கொடுக்கக்கூடாது. சௌந்தர்யாவுக்கு தண்டோன்னு கொடுப்பேன். அவன் என்ன பண்ணுவான்னு அவன் ஒண்ணுமே பண்ண மாட்டான். வாங்கிட்டு எனக்கு What was the rumor that went about you? Okay. Rumor like அப்படின்னா வந்து எங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள லைக் நான் வந்து நல்லா க்ளோஸாக இருந்தேன். பட் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவங்க என்ன நினச்சாங்கன்னா நான் வந்து லைக் பேக் பிச் பண்ணிட்டேன், லைக் கைண்ட் ஆஃப் பேக் ஸ்டாப் பண்ணிட்டேன் நினச்சிட்டாங்க. அது டோட்டலாக உண்மையே இல்லைன்ட்டு அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டாக அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுதான் வந்து ரொம்ப அதிகமாக என்ன பற்றி எனக்கு தெரிஞ்சு ஸ்ப்ரெட் ஆன ரூமர். அவ்வளோதான். ஓகே எனக்கு வந்து அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இல்லை. ஸோ நான் ட்ரிங்க் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். அப்படிலாம் இருக்காது, இருக்கும் அவளுக்கு தெரியல. வந்து தெரியல எனக்கு வந்து இருக்கு, பட் எனக்கு அது எனக்கு சொல்ல வைப்பாங்க. ஓகே இது நான் தரேன் உங்க ரெண்டு பேருக்கும். நான் என் கையால் தரமா வந்து சவுந்தர்யாக்கு வந்து டேம்பர், இவளுக்கு வந்து காஃபி குடி குடி குடி. இது ஃபஸ்ட் இவ குடிப்பா, இவளோட ரியாக்ஷனை நாங்கள் வந்து லைவாக உங்களுக்கு கேப்சர் பண்ணுவோம். ஓகே சியர்ஸ். நானும் குடிப்பேன். வெறுமே சாப்பிடும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். பெருசா எதுவுமே தெரியல, ஒரு மாதிரி இருந்துச்சு குடிக்கும் போது. பட் நான் இறங்குது அப்படியே கசப்பு. இந்த வரைக்கும் நான் தான் குடிக்கல, கடைசி எடுக்க குடிக்க கூடாது. நான் குடிப்பேன். ஓகே இதுக்கு விஷாலி குடிக்கணும். வாட் இஸ் யுவர் வர்ஸ்ட் ஹேபிட் ஆர் டிஸ்லைக்? என்ன டக்குன்னு என்ன பாக்குறீங்க, யோசிச்சு சொல்லு. நீங்க மாத்தி மாத்தி சொல்லிக்கலாம், இல்ல உங்களுக்கே இருந்தாலும் சொல்லிக்கோங்க. வந்து அவளுக்கு நான் சொல்றேன். வர்ஸ்ட் ஹேபிட்னா இது வரைக்கும் நாங்கள் வந்து அவ்வளோ ஒன்றும் சண்டை போட்டதில்லை. அண்ட் அவ்வளோவா ஒன்றும் இது வரைக்கும் எனக்கு தெரியல.
பட் வேற ஏதாச்சும் ப்ராப்ளம்னால எங்களுக்கு சண்டை வந்து நாங்கள் ரெண்டு பேசாமல் இருப்போம். ஸோ அது வந்து எனக்கு பிடிக்கல. அவள் வேற ஏதாச்சும் மூட் ஆஃப்ல இருப்பா, அது வந்து என்கிட்ட பேச மாட்டான் அதனால. ஸோ அது வந்து எனக்கு ஹர்ட் ஆகும். எனக்கு விஷாலிக்கிட்ட வஸ்தாபிட்டுன்னு உடனே இல்லை, தங்கம் தங்கம் விஷாலியில விஷாலியோட வர்ஸ்ட் ஹேபிட் என்ன, திடீர் திடீர்னு கத்துவா, நார்மலா தான் பேசிட்டு இருப்பா, கத்திக்கிட்டே இருப்பா. இப்போ வந்து வீட்டுக்கு யாராச்சும் வந்தாங்கன்னா கூட அவங்க முன்னாடி அப்படியே கத்திடுவா. நம்ம எனக்கு ரொம்ப ஹாஷாலாம் கத்த மாட்டா, அப்படியே ஹாஷாலாம் கத்த மாட்டா, அது செய்டி இது செய்டி அப்படின்னு சொல்லி கத்துவா. அது ஒரு மாதிரி எம்பாரசிங்கா இருக்கும். அதுதான் விஷாலிக்குள்ள வர்ஸ்ட் ஹேபிட். கோபத்துக்கு நல்லாவும் இருக்காது. நீங்க வந்து இன்னைக்கு வந்து அவைக்கு வந்து தூங்கிட்டு இருக்கீங்க, அவளும் தூங்கிருக்கான், அவ ஏஞ்சிட்டானா நீங்களும் ஏஞ்சிடணும். அவளுக்கு முன்னாடி நீங்க ஏஞ்சி பறக்கவே ஆரம்பிச்சு, ஏஞ்சி உட்கார கூடாது. நீங்க எந்த வேலையும் இல்லாத அப்படி பறக்க ஆரம்பிச்சோம். நீங்க தூங்கிட்டு இருந்தீங்கன்னா வந்து ஃபேன் ஆஃப் பண்ணுவா, இல்லைன்னா கத்துவா, எதாவது பண்ணுவா. ரொம்ப ஏன் ஃபேன் ஆஃப் பண்ணுவேன்னா எங்க எப்படி இருக்குன்னா எழுந்துக்க மாட்டாங்க. ஸோ ஃபேன் ஆஃப் பண்ணுவேன், தூங்கவே விட மாட்டான், மேலே வந்து படுத்து நீங்க சௌந்தர்யாக்கு பிரணதி ஆர் பிரணதி ஆர் ஷாரணி? பிரணதி தான் ஆப்வியஸ்லி. விஷாலிக்கு வந்து அவளுக்கே தெரியும், டீனாக்கே தெரியும் நான் நிமிஷாவை தான் செலக்ட் பண்ணுவேன். யார் கூட நிமிஷா வச்சாலும் நான் நிமிஷாவுக்கு தான் போவேன்ட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மோஸ்டா தெரியும் நினைக்கிறேன். தெரியலாம், தெரிஞ்சுக்கோங்க. நிமிஷா தான். ஓகே, அடுத்த புவனாவுக்கு வந்து நான் கேக்குறேன், பினியா? இல்ல இல்ல இல்ல, ஈஸியான ஆப்ஷன் கேட்க கூடாது. நீ இருடி, எனக்கு எனக்குனா மட்டும் அப்படியே ஒரு ஆர்வம் வந்து ரெண்டு பேரும் காம்பினேஷன். ஆ ஓகே ஓகே. ஆ வினியா ஸ்னேகாவா? வினியா ஸ்னேகா. ஓகே, வினியா ஸ்னேகாவா. பூனா தலூஸ் பூனா தலூஸ் ரெண்டு வண்டி குச்சா வர தோழி வருக்கான ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்காக என்னதான் பண்ணுறாங்கன்ட்டு என்ன டக்குன்னு பச்சை எந்த தண்ணி எடுத்து குடிச்சிட்டீங்க? ஆமாம், நாங்கள் சொல்லி தான் நீ குடிக்கணும். சரி ஓகே, அவ காஃபி குடிச்சனால இப்ப ஒத்துக்கிறேன். காஃபி குடிச்சனால ரொம்ப திக் ஃப்ரெண்ட் பண்ண இருக்காங்க. வெறும் ரெண்டு கண் மாதிரி அதான். ஓகே நெக்ஸ்ட் போயிடலாம். ஓகே, மீனஸ் திங் ஐ ஹவ் டன் டு யூ போத். ஓகே, நான் நிறைய வச்சிருக்கேன். ஓகே, நான் சொல்றேன். மீனஸ்திங்கன்னா இவங்க ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எனக்கு பிடிக்காது. அதை கலைச்சு கூட நான் வந்து ஏதோ பண்ணிட்டே இருப்பேன். அவங்க வந்து போய் சொல்லி வர வைக்கிறது, இங்க வா கீழே வா அப்படிலாம் சொல்லி நான் வந்து ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மாதிரி சீரீஸ் பார்த்துட்டு இருக்கிறது, இந்த மாதிரி பண்ணதான் பிடிக்க பிடிக்காது. இயர்போன் அவுத்துல ஏதோ ஒன்று பண்ணி, ஆனா அவளும் பார்க்க மாட்டா, நம்மளே பார்க்க அப்படி சொல்லாம நிறைய பண்ணியிருப்பா, சொல்ல மாட்டேங்கிறவங்கதான். சொல்லுங்க. ஓகே, நான் வந்து அதே தான் விஷாலி, அதாவது தனியா இருக்க மாதிரி ஆயிடும்.
அவ வந்துட்டு போனா நான் உடனே விஷயத்தை கேட்பேன். நான் உனக்கு முக்கியமா சௌந்தர்யா முக்கியமா? ரீசெண்டா தான் அவ சொன்னா நான் வந்து இந்த மாதிரி நான் பண்ணிருக்கேன், இந்த மாதிரி எனக்கு பிடிக்காது, அதனால தான் வந்து உன்கிட்ட கேட்பேன். எனக்கு அப்பதான் எனக்கு வந்து அடிக்கடி கேட்பா என்கிட்ட. எப்பயுமே அவ வந்து நான் கேட்பேன். அதுக்கப்புறம் விஷாலி வந்து சின்ன வயசுல குழந்தையா இருக்கும் போது நான் வந்து அவளை கிள்ளிட்டு கிள்ளிட்டு குழந்தை கிள்ளி அழகுதுன்னு பிடிக்குமா நான் கிள்ளி கிள்ளி அழைச்சிட்டு போயிடுவேன். சௌந்தர்யாவுக்கு வந்து நான் ஒன்னும் பண்ணது இல்லை இது வரைக்கும் பெருசா சோ தெரியல. அதான் எல்லாம் எனக்கு என்ன பண்ணுவீங்க தெரியும் என்ன சொல்றது மெயின் சோம்பேறியா அதுக்கப்புறம் எனக்கு எல்லாம் வந்து பொறுமையா பண்றதுக்கு வந்து பண்ண மாட்டேன். அவளை ரெடியாக விட மாட்டேன். அவள் நல்லா ரெடி ஆயிடுவா மேபி. அதனால வந்து ஃபர்ஸ்ட் என்ன ரெடி பண்ண வைப்பேன். ஃபுல்லா நான் ரெடியாக்க விட்டோடனே தான் வந்து நான் அவளை ரெடியாக்க விட்டுவேன். எல்லாரும் என்ன திட்டுவாங்க அந்த அளவுக்கு ஆக்கி விட்டுருவான். சோ அந்த மாதிரி நான் வந்து அது பண்ணிருக்கேன். சௌந்தர்யாக்கு சௌந்தர்யாவும் நானும் வந்து வந்து அவதான் எனக்கு மீனஸ் திங்க் பண்ணிருக்கா எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. நான் வேணா சொல்றேன் நானும் அவளும் வந்து லைக் ஊர்ல இருந்தோம். அப்ப வந்து நான் சாப்பிடுற ஒரு வீடியோ ரொம்ப கேவலமான வீடியோ எடுத்து எங்க ஃபேமிலி குரூப்ல போட்டா த மோஸ்ட் மீனஸ்ட் மீனஸ்ட் திங் ஷி ஹஸ் எவர் டன். ஏனா அது அவ்ளோ கேவலமா இருப்பாங்க லைக் இட்ஸ் லைக் கைண்ட் ஆஃப் பூமராங் பூமராங் தான் அது. இன்னும் வரைக்கும் என் கசின்ஸ் வந்து அதை வச்சு என்னை ஓட்டிருக்காங்க. அந்த வீடியோ எங்க ஃபேமிலியில உள்ள எல்லா ட்ரெண்டிங்கான வீடியோ எங்க ஃபேமிலியில இருக்கிற ட்ரெண்டிங்கான வீடியோ வந்து அப்ப எனக்கு பண்ணிருக்கா. அதை வச்சு பிளாக்மெயில் வேற பண்ணிட்டு இருப்பாங்க எங்க அம்மாவை. நானே ஏதாவது பண்ணா வந்து இன்னும் என் போன்லதான் இருக்கு ஏதாவது திருப்பி வெளில விடுவா அப்படின்னு தான் என் கசின்ஸ் வந்து சொல்லுவாங்க. நான் வந்து எவ்வளவு நல்ல பொண்ணு பாருங்க இதுல இருந்து தெரிஞ்சுக்கோ. நாங்க ரெண்டு பேரும் இவ வந்து ஹைட்ரபாட் வரும்போது நாங்க நிறைய சண்டை போடுவோம். தூங்கவே விட மாட்டா. இந்த மாதிரி வந்து அடிப்படணும் அதுக்காகவே நான் நல்லாவே அடிப்பேன். நானும் திருப்பி அடிச்சிருக்கேன் பாக்காம நல்லா அடிச்சிருக்கேன். அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கேன். தூங்க விட மாட்டேன். ஏன்னா இவன் காலேஜ் போயிட்டு இருப்பான். நான் வீட்டுல ஜாலியா தூங்குவேன். சரியான வயபெல்லாம் மூணு க்வெஸ்சன் தான் இருக்கு. நான் போயிடுவோம். நான் எடுக்கிறேன். நான் எடுத்தேன் போன எடுத்தோம். Do you think your friend's boyfriend is hot? அதாவது ஹாட் இல்ல நார்மலா ஏதாச்சும் ஒரு ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் மேல க்ரஷோ இல்ல வந்து அவன் அழகா இருக்கான் செம்மையா இருக்கான் அந்த மாதிரி யாராவது நினைச்சிருக்கீங்களா? ஃப்ரெண்டோட பேரும் சொல்லணும். நோ 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 ஓகே நான் வேணும்னா இல்ல இல்ல சொல்லணும். ஆமா சொல்லணும் சொல்லணும். அப்ப சௌந்தர்யா யாரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நோட் பண்ணுங்க. நம்ம கல்ல சாரி நான் ட்ரிங்க் போயிக்கிறேன். பேர்லாம் என்னால லீவ் பண்ண முடியாது. சோ ஐ ஜஸ்ட் ட்ரிங்க். எனக்கு வந்து யாரும் கிடையாது. எனக்கும் யாரும் கிடையாது. பவர் கடை ஸோ நான் வந்து ரொம்ப பசினால இன்செக்ட் சாப்பிட்டுக்கிறேன். அது சொல்லி
நீ சொல்லு. நாங்க போன இதுக்கு ஆன்சர் பண்ண, இப்ப நீங்க சொல்லுங்க. நான் வந்து சொல்ற என்ன ஒழுங்கு குடினு இருக்கு அவ இருக்கும் போது அப்படியே மூணு மாயில இருந்து காஃபி ஸ்மெல் எனக்கு வருது, வாமிட் வருது. ஓகே லாஸ்ட் க்வெஸ்சன், குடிச்சிட்டோம் யார் அதிகமா குடிச்சா? நானா? அப்படியா? நான் தான் சரி இருங்க, இன்னொரு க்வெஸ்சன். Who would you say simple தலைவரே எடுத்துக்கலாம்பா. எனக்கு கத்தி பேசினாலும் பிடிக்காது, ரெண்டு பேரும் கத்தி பேசுவாங்க. இல்ல இல்ல, காஃபி எடு, காஃபி எடு, காஃபி எடு. போ கிளம்பு. நான் என்ன ஒரு வாட்டி நீ ஆப்ஷன்ல குடிச்ச எட்ரி காஃபிய. ஓகே இதோட நம்ம வீடியோ முடியுது, முடிஞ்சிருச்சு. பேலன்ஸ் இருக்கவங்க யாராவது ஆசைப்பட்டா குடிக்கலாம் ஏதாவது கேள்வி கேட்டு. ஆமா, இப்ப வந்து இன்னும் ரெண்டு ஷார்ட்ஸ் இருக்கு, உனக்கு ஏதாவது எங்க கிட்ட கேட்கணும், கேக்குமா? சரி நான் நிறைய குடிச்சிட்டேன். சரி கேளுங்க, இது வந்து இந்த கேமுக்கு அப்பாற்பட்டு உங்களுக்காக நாங்க இது பண்ணோம். ஆப்வியஸா இந்த கேமோட வின்னர் நான் தான், அதை நான் இங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணோம். போனா வந்து லூசர், தேர்ட் பிரைஸ் எங்களுக்கு, உங்களுக்கு செகண்ட் பிரைஸ் தான் போனாங்க. ஓகே, நாங்க நீங்க நினைக்கிறீங்க. ஓகே, நான் சௌந்தர்யா கேட்கிறேன். ஓகே, நான் தான் சொன்னேன் ஐடியா, உங்க யோசிக்கிறத பார்த்தா நான் கேட்கறேன், நான் தான் சொன்னேன். ஓகே, அதையே கையில வச்சு நான் உண்மை கூட சொல்லலாம். இல்லை வை, நான் குடிக்க குடிக்கேன்னு அப்படி டிசைட் பண்ணிடக்கூடாது, சொல்ல மாட்டேன். சொன்னா சாவேன். ஓகே, ஆமா சொன்னா. ஆமா, அதோட முடியுது, சோழி முடிஞ்சு. விஷாலியா புவனாவா? சொல்லுங்க 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 சொல்லுங்க.
மறக்காம இந்த வீடியோ பிடிச்சா என்ன பண்ணும் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சா என்ன பண்ணும் மறக்காம பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிருங்க. ஓகே பை.